ஐயோ லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நேருங்க சார். சார் சார் கொஞ்சம் நேருங்க, கொஞ்சம் ப்ளீஸ். ஐயோ சார், மத்தியானத்துக்கு அப்புறம் தானே வரேன்னு சொன்னீங்க. குட் மார்னிங் குமார், என்னால் மத்தியானம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. அதான் வக்கீல் சார், எந்த கோர்ட்டில் இருக்கீங்க? அஞ்சாவது வாழலையா என்ன சார்? நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வரணும், சீக்கிரம் வாங்க. அப்புறம் வாரண்ட் எடுக்க மறந்துடாதீங்க சார். ம், தலைக்கு மேலே வேலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆ, அப்புறம் உங்கள் விஷயத்தை பற்றி ஒரு வக்கீல்கிட்ட பேசி வச்சிருக்கேன், இருங்க அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வக்கீல் தானே? என்ன அப்படி கேட்டீங்க? நாங்கள் நல்ல அனுபவசாலிகிட்ட மட்டும் தான் டீல் பண்ணுவோம். ஆள் ரொம்ப பிஸி, எந்த கோர்ட்டில் இருப்பார்னு தெரியாது. சொல்லுங்க குமாரண. ஆ, எபின் சார், இப்போ எந்த கோர்ட்டில் இருக்கீங்க? கோர்ட்லையா? கோர்ட்டில் இருந்தால் நான் ஃபோன் எடுப்பேனா? வெட்டியாக கேன்டீனில் உட்காந்து வடை சாப்பிட்டு இருக்கேன் சார். அதை உங்கள் ஜூனியர் கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஐயோ, அந்த ஆள் வந்துட்டானா? ரெண்டு நிமிஷம் உதவ வந்துட்டேன். அதை விட்டுறாதீங்க, போயிட்டு போகிறான். என்ன வக்கீல் சார், கவுன கோர்ட்டோட எங்கே கிளம்பிடுங்க? எல்லாம் ஒரு வேலையாக தான், பயப்படாதீங்க. சரி, இந்த பண்டில் மார்னிங் கேஸ், மத்தியான கேஸுக்கு மத்தியானம் வந்துடாதீங்க. என்னோட இந்த காம்பன்சேஷன்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆமா? ஒரு நிமிஷம் சார். நீ அந்த விஜயனை அடிச்சதை பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கா? இல்லை சார். அப்ப நாம கோர்ட்ல சொல்ல போறது, பார்ல இருந்து குடிச்சிட்டு வர வழியில போலீஸ்காரங்க மடக்கனப்ப உண்டான சண்டையினால காயம் அடைஞ்சு அவர் இறந்து போயிட்டாருனோ, அப்புறம் அதே போலீஸ்காரங்க விஜயனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் விஜயனோட ஃப்ரெண்டான உங்க மேல அந்த குற்றத்தை சுமத்திட்டாங்கன்னு வாதாட போறோம். நாம போலீஸ்காரங்களை மாட்டி விட்டுலாம். சொல்லுப்பா. ஹலோ, அட்வொகேட் எபின் பேசுறேன். அப்புறம் தம்பி, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சாட்சி தான் முக்கியம். அதையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினாதான் நீ குற்றவாளியா இல்லையான்னு நிரூபிக்க முடியும். உனக்கு எதிராக எவிடன்ஸ் இல்ல, சாட்சியும் இல்ல. அப்புறம் எதுக்கு பயப்படுற? வாங்க, இதான் என் ஆபீஸ். இது ரொம்ப சின்ன ஆபீஸ் ஆச்சே. குமார் சொன்னது ஆபீஸோட சைஸ் எல்லாம் மேட்டர் சார். நீங்க கேஸ் என்ன சொல்றீங்க? என்ன ஒருத்தர் சீட் பண்ணாரு. சீட்டிங் கேஸ் தான் மெயினா டீல் பண்றது. ஐபிசி 415 420 அவனுக்கு மெயிலே கிடைக்காது. சூப்பர் சார். கோர்ட் முடிஞ்சதா? முடிஞ்சது. உள்ள யார் இருக்கா? அந்த ஜாமீன் வந்த பார்ட்டி. ஓ, இதுக்கு ஒரு அப்செக்ஷன் ரெடி பண்ணுங்க. இதை நீ இன்னும் கட்டிக்கிட்டு இருக்க மாதவி, மேடம்க்கு இன்னும் ஃபைல்ல எப்படி நூல் கட்டுறதுன்னு தெரியல. வக்கீல் சார், இந்த ரெண்டு கேஸ் நாளை ஹியரிங் வந்துடும். ஒரு சிஎம் பேருக்கு மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா பாருங்க. நாளைக்கு சீக்கிரம் போடும் சொல்லிருந்தல. இப்படி சொன்னா எப்படி சார்? நாளைக்கு ஹியரிங் வர கேஸ் இல்லது. அண்ணன் பிரசவத்துக்காக அவள் அம்மா வீட்டுல விட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட பாக்கல. என்னைக்கும் போய் பாக்கலனா ஏன் டிவோர்ஸ் கேஸ் நானே வாதாடணும்? அண்ணா பரவாயில்ல, அவர் போட்டு விடுங்க, நான் பண்ணிக்கிறேன். ஏமா, இதெல்லாம் நீ பண்ணி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமா? அப்புறம் உனக்கு துணையா நான் இங்க உட்கார வேண்டி வரும். என் கூட துணைக்கு யாரும் உட்கார வேண்டாம், அவருக்கு தெரியாம இருந்தா போதும். தேங்க்ஸ். போது போது, என்கிட்ட இந்த ஐஸ் வைக்கிற வேலை வேண்டாம். சீனியர்ஸ் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றது ஒரு வேலையை வச்சு சுத்திட்டு இருக்கீங்களா? அது மரியாதையை நிறுத்துங்க. இல்லனா அந்த மஞ்சு அக்காக்கு மெசேஜ் பண்ற விஷயத்த சார்க்கு சொல்ல வேண்டியது. அது வேற ஒண்ணும் இல்ல, அவங்க டிவோர்ஸ் கேஸோட டவுட்ஸ் நடுராத்திரியா சார் வர சொன்னாரு. உங்களை இல்ல, இவங்களை. முதல்ல சார்ஜ் ஷீட் வரட்டும், எஃப்ஐஆர் பத்தி நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இவங்க உங்க கூட வருவாங்க. மதவை, இவங்க தான் பெயிலோட ஷூரிட்டி. ஹலோ ஹலோ. ஆதார் கார்டோட காப்பியும் டாக்ஸ் பே பண்ண ரிசிப்ஷன் இருக்கு. நாளைக்கு வந்து ஜூன்ல எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. ஓகே. இல்ல சார், ஜாமீன் வாங்குறதுக்கு நீங்க வந்தா தான் கரெக்டா இருக்கும். ஜாமீன் தான் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நான் தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இது வெறும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற விஷயம் மட்டும் தான். அதை மாதவி பாத்துப்பாங்க. அதெல்லாம் சரி தான் சார், ஆனா வேற ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் தானே? மாதவி எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு தான். அப்புறம் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தானே டாக்குமெண்ட்ஸ் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது. நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வக்கீல் சார், உள்ள வாங்க. ரெண்டு நிமிஷம், நான் சாப்பிட்டு வரேன். சாரி, நான் தப்பான ஆபீஸ் வந்துட்டேன் நினைக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல, வந்துட்டீங்கல்ல, உட்காருங்க. என்னாச்சு? இந்த இடத்துக்கு தானே கூட்டு வந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வக்கீல் சார் பார்க்கலாமா? குத்துக்கல் மாதிரி உங்க முன்னாடியே இருக்கேன்.
அதல்ல இந்த ஆபீஸ்ல மெயின் வக்கீல் பாரு அவரை பார்க்கணும் சார் இந்த ஆபீஸ்க்கு நான் வரதா தான் வக்கீல் வெளிய போய் போர்ட படிங்க சதீஷ் முள்ளூர் பிகாம் எல்எல்பி என்ன சரிதானே எதுக்கு அங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க ஒரு நிமிஷம் சார் ஒரு கால் பண்ணிக்கிறேன் குமார் அவனுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு தான் அனுப்புறேன் திரும்ப எதுக்கு வந்தா அந்த மடைய அது நீ சொன்ன லா பாயிண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு தெளிவா புரிஞ்சிருக்காது அதுக்கு வாய்ப்பு இல்ல பாலடைஞ்ச ஆபீஸ பார்த்து டவுட் வந்து தான் அவன் திரும்ப வந்திருப்பான் அப்ப நீயே ஆபீஸ ரிச்சா போட வேண்டியதானே ரிச் எல்லாம் வேண்டாம் ஒரு மீடியம் செட்டப் கிடைச்சாலும் போதும் நிஜமாவா பேச்சு மாற மாட்டேன் நம்ம சுரேந்திரன் சார் ஆபீஸ மாத்த போறான்னு கேள்விப்பட்டேன் வேணா ட்ரை பண்றியா போய் பாக்கலாமா வாடகை எவ்வளவு இருக்கும் மாசம் 15000 ஓ ஒரு நல்ல ஆபீஸ்க்கு அவ்வளவாது கொடுக்கணும்ல வந்தாதானே கொடுக்க முடியும் டேய் உனக்கு ஆபீஸ் கண்டிப்பா தேவை வாடகையை பத்தி கவலைப்படாத அதை பாத்துக்கலாம் இப்போதைக்கு அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்க அவர்கிட்ட வேண்டாம் ஓ மச்சான் கிட்ட கேளு அந்தால் பார்ல இருக்கிற எம்டி பாட்டில வித்தா போதும் ரெண்டு ஆபீஸ் போடலாம் அதெல்லாம் எதுக்கு சார் அனாவசியமா அப்ப கால முடுக்க என் ஆபீஸ்லயே குப்பை கொட்டலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே நீங்க தான் எனக்கு கண் கண்ட தெய்வம் கேட்க நல்லா தான் இருக்கு அப்படி எதை பத்தி நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆபீஸ் ஸ்பேஸ் வேகண்டா இருக்கு அத வாடகை எடுத்துக்கண்ணே நடக்கிற காரியமா இருந்தா சொல்லுங்க இவன் சும்மா பில்டப் தான் கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் மட்டும் பெருசா சாதிச்சிட்டீங்களோ இதனால தான் அவங்க கிட்ட தேவலாத விஷயத்தை பத்தி பேசுறது இல்ல அப்ப பேசாத சரி பேசல நீங்க ஏன் சத்தேவலாமா அவங்க கிட்ட பேசிட்டு ஏமா மது இவன் கொஞ்சம் நல்லபடியா செட்டில் ஆனா தான நான் நிம்மதியா இருக்க முடியும் இன்னைக்கு மத்தியானம் தானே ஜட்மெண்ட் அது நமக்கு சாதகமா தான் இருக்கும் ஏய் அது வெஜ் இல்ல கேஸ் என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ் நிஜமாவே டொமஸ்டிக் வயலன்ஸா இல்ல சும்மா பழி போட்டுட்டாங்களா கேஸ் ஜெயிக்கணும்ல இதுக்கெல்லாம் பயந்து தான் நான் பிரம்மச்சாரியாவே இருக்கேன்